ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பசுமை வீடு கார்டனிங். இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் செடியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாவக்காய் செடி பார்த்தோன்னா, இதோட பயோனிக்கல் நேம் இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா மொமோர்டிகா செரண்டியான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து இந்த பிளான்ட் வந்து ஒரிஜினேட் ஆச்சுன்னா, இந்தியாவிலேருந்தா இது வந்து ஒரிஜினேட் ஆச்சு. சைனாக்கு வந்து இது வந்து 14th century அப்போ வந்து இது வந்து சைனாக்கு போச்சு. இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த பிளான்ஸ் வளர்க்குறாங்கன்னு பார்த்தியா, ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இது வளர்க்குறாங்க. அண்டு பாவக்காய் செடியில் பார்த்தோன்னா நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட இது வந்து முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதில் ஜாஸ்தி இருக்குது. அண்டு டயபிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அண்டு வந்து முக்கியமாக டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இது வந்து ஜாஸ்தி எடுத்துப்பாங்க, ஸோ சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்டு இதில் வந்து மோர் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளான்ஸில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், என்னோடய செடியில் இருக்க ஆர்கானிக் பாவக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு வந்து வெறும் வந்து மண்புழு உரம் போட்டு வளர்ப்பேன். அண்டு பூ பூக்கும் போது ஒரு கைப்பிடி சாம்பல் தண்ணியில் கரைச்சி இது ஊற்றுவேன். ஸோ தட் உங்களுக்கு காயும் பெருசாக வரும், பூவும் பெருசாக வரும். ஸோ எதுக்காகனா, சாம்பலில் வந்து சத்து கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் என்னோடய மாடியில் இருக்க ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு பாவக்காயும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த பாவக்காய் செடி வந்து எல்லாரும் வந்து மாடியில் நீங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு சைஸ் பெரிய க்ரோ பேக் இருந்தாவே போதும், நம்ம தாராளமாக இந்த பாவக்காய் வந்து வளர்த்து அறுவடை செய்யலாம். அண்டு பாவக்காய் எடுத்துக்கிறதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் வளங்க பாவக்காவை அண்ட் உணவில் சேர்த்துக்கோங்க.